இஸ்லாம் கூறும் குடும்பவியலிலே பொருளாதார சுமை முழுவதும் ஆண்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதை கடந்த சில நாட்களாக நாம் பார்த்து வருகிறோம் அனைத்து செலவுகளுக்கும் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஆண்கள் நம்முடைய சமூக அமைப்பிலே திருமணத்தை ஒரு வியாபார பொருளாகவே மாற்றியிருக்கிறார்கள் திருமணம் செய்வதாக இருந்தால் அதனுடைய ஆரம்பத்தில் இருந்த ஆண்கள் பெண்களிடத்தில் வரதட்சணை என்கிற பெயரில் சீர்வரிசை என்ற பெயரில் அன்பளிப்புகள் என்ற பெயரில் விருந்துகள் என்ற பெயரில் பலவிதமாக பெண் வீட்டாரை சுரண்டக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம் திருமணத்திற்கு பிறகு கூட அதை தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு குறிப்பிட்ட நாள் வந்துவிட்டது என்று சொன்னால் இந்த நாளுக்கு உள்ள சீர் எங்கே என்று கேட்கக்கூடியது ஒரு குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் அதை காரணம் காட்டி திரும்பவும் பெண் இடத்துல அவர்கள் வந்து பொருளாதாரத்தை கேட்பது என்பதெல்லாம் சர்வ சாதாரணமாக இருப்பதை பார்க்குறோம் அப்போ பெண்களுக்கு வேலைக்கு கூட நீங்கள் போக வேணாம் உங்களுடைய எல்லா செலவுகளுக்கும் ஆம்புல பொறுப்பு என்று சொன்ன ஒரு மார்க்கத்தில் அவங்களுடைய சொந்த தேவைகளுக்காக கணவனை கேட்காமல் கூட கணவனுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்கிற உரிமை இருக்குது என்று சொன்ன ஒரு மார்க்கத்தில் பெண்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை செலவழிப்பதற்கு ஆண்கள்கிட்ட கேட்க வேண்டியதில்லை என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மார்க்கத்தில் ஒரு ஆண் மகன் வந்து பெண் வீட்டார்ட்ட வரதட்சணை கேட்கிறது என்பது இது வந்து இஸ்லாம் சொல்ற அந்த குடும்ப அமைப்புக்கு முற்றிலும் மாற்றமானது அப்ப திருமணம் எதுக்காக பெண்ணுக்கு நம்ம கொடுக்க சொல்றான் அல்ல பெண்கள் வந்து பலவிதமான சிரமங்களை இல்லற வாழ்க்கையில் அனுபவிக்கிறார்கள் அவர்கள் பலவீனர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் கருத்துல கொண்டுதான் நல்லா என்ன செய்யறான் இதை வந்து நம்ம ஆண்கள் மீது எல்லாத்தையும் சுமத்தி இருக்கிறோம் கல்யாணத்துக்கு பிறகு உள்ள பொருளாதாரத்தை சுமத்துன மாதிரி தான் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பேச்சுவார்த்தை நடத்தணும் இல்லையா அப்போ கூட அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்க சொல்றான்னு கேட்டா வாத்து சதுக்காத்து நிகழா பெண்களுக்கு வந்து அவங்களுடைய மகரை வந்து நீங்க மனமும் வந்து கொடுத்து விடுங்கள் இப்படி இருந்து அல்லாஹ் வந்து திருமறை கூற நமக்கு கட்டளையும் போடுகிறான் ஆனா இன்றைக்கு சமூகத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் ரொம்ப நம்ம முஸ்லீம் சமூகத்திலும் அதிகமா இருக்கிறது இஸ்லாத்தில் இருக்கவே கூடாது வேற வேற மதங்கள்ல எல்லாம் வரதட்சணை வாங்கக்கூடாது என்பதற்கு எந்த விதமான தெளிவான வழிகாட்டுதலும் சொல்லப்படவே இல்லை பெண்களுக்கு மகறு கொடுக்கணும் என்பது போல எந்த ஒரு சட்டமும் வேற எந்த மதத்திலையுமே இல்லை அவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க ஒரு ரீசனபிளாக வாங்குறாங்க வாங்கினால் அநியாயமாக வாங்கினா கூட என்ன செய்யறாங்க ஒரு பத்தாயிரம் இருபதாயிரங்கிற அளவில் தான் என்ன இருக்கிறது வேறு வேறு சமுதாயங்களுடைய வரதட்சணை இருக்கிறது நம்ம சமுதாயத்தில் நம்ம நீங்கள் தான் பெண்ணு கொடுக்கணும் என்று சொல்லப்பட்ட ஒரு சமுதாயத்தில் பெண்களை என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப தாறுமாற லட்சக்கணக்கில் கோடி எல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கெல்லாம் நம்ம சமூகத்தில் வரதட்சணை கொடுமை தாண்டவமா ஆடுகிறது அது போக வேற வேற சமுதாயத்தில் வரதட்சணை வாங்குறான்னு சொன்னா வாங்குறவனும் கொடுக்கறவனும் பேசி வந்து அநியாயமாக கொள்றார்கள் நம்ம சமுதாயத்தில் எப்படி வாங்கப்படுது ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய ஆசியோடவும் ஆதரவோடவும் அங்கீகாரத்தோடு வாங்கப்படுகிறது பள்ளிவாசலில் வைத்து வாங்கப்படுகிறது ஜமாத்து தலைவர்கள் எல்லாம் சாட்சியாக வைத்து வாங்கப்படுகிறது மார்க்க அறிஞர்களை எல்லாம் அதுக்கு துணைக்கு வைத்து கொண்டு அவரை பாத்தியாவது சொல்லி அவரையும் வைத்து கொண்டு அவரும் ஆதரிக்கிறார்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வாங்கப்படுகிறது பெரிய தொகை வாங்கப்படுகிறது இப்படி எந்த சமுதாயத்திலும் இல்லை எல்லாத்துலேயும் முன்மாதிரி சமுதாயமாக இருக்க வேண்டிய நம்ம எப்படி இருக்கிறோம்னு கேட்டால் அவங்க எல்லாம் கோயிலில் வச்சு வரதட்சணை வாங்கவே மாட்டாங்க சர்ச்சில் வச்சுக்கிட்டு வரதட்சணை பேச்சுனா நடக்காது அங்க உள்ள பாதிரியார் எல்லாம் உட்காந்து வரதட்சணை வாங்கி கையில எடுத்துலாம் அவங்க கொடுக்க மாட்டாரு அவங்க ரெண்டு வீட்டார் பேசி என்ன செய்வாங்க அப்படி வாங்கிட்டு காதும் காதும் வச்ச மாதிரி வாங்கி கொள்வார்களே தவிர நம்ம எப்படி பண்றோம் இந்த அநியாயத்தை மார்க்க முத்துணையை குத்தி அதை நியாயப்படுத்துகிறோம் பள்ளிவாசலில் வச்சு வாங்கினா என்ன அர்த்தம் இது இஸ்லாத்துல உள்ளதுன்னு அர்த்தம் அதே அடுத்து பாத்தியாவோதி செஞ்சாருன்னா என்ன சொல்ல வர்றீங்க இது இஸ்லாத்துல உள்ளது காட்டுவதற்கு தானே அந்த பாத்தியா கொண்டாந்து வைக்கிறீங்க அப்ப ஜமாத்து தலைவர்கள் எல்லாரும் கூடி நின்று கொண்டு இதுக்கு அங்கீகாரம் கொடுத்தால் இது மார்க்கத்தில் ஒரு அம்சம் பெண்ணத்தை தான் வாங்கணும் பெண்கள் வரதட்சணை கொடுத்து தான் ஆகணும் என்கிற அளவுக்கு கேவலமாக இருக்கிறது இதனால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னால் இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வருவதற்கு பெரிய முதல் தடை இதுதான் இஸ்லாத்தில் உள்ள ஏகத்துவ கொள்கை அவங்களுக்கு பிடித்திருக்கிறது இஸ்லாத்துல வணக்க முறை இருக்குல்ல இந்த மாதிரி எங்கேயுமே வணக்கம் இருக்காது அவ்வளோ சுத்தமாக அவ்வளோ டீசெண்டாக ஒரு ஒரு சின்சியாரிட்டியான ஒரு வணக்கம் இருக்குது இல்லை இதெல்லாம் வேற வேற மார்க்கங்கள்லாம் இருக்காது இதையெல்லாம் பாக்குறாங்க உங்களுக்கு பிடித்திருக்கிறது ஒழுக்கம் பிடித்திருக்கிறது கடவுள் கொள்கை பிடித்திருக்கிறது மூட நம்பிக்கை இல்லாம இருக்கிறது பிடித்திருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காத ஒரே ஒரேமேற்றி என்ன நம்ம இஸ்லாத்துக்கு போனோம் சொன்னா நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது ஒரே பஞ்சாயத்து இஸ்லாத்துக்கு வரவதற்கு ஏன் தயங்குறாங்க இஸ்லாத்துல சேர்ந்த காஸ்ட்லியான மார்க்கமா இருக்கு நமக்கெல்லாம் எல்லாம் கட்டுப்படி ஆகாதுங்கிறான் பிற சமுதாயத்து மக்கள் எப்படி கருத்து வச்சிருக்கான்னு கேட்டா இஸ்லாம் நமக்க முடியாது நம்ம நம்ம சமுதாயத்தில்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வரதட்சணை கல்யாணம் பண்ணிடுவோம் நம்ம முஸ்லீமா மாறணும்னு சொன்னா ரெண்டு லட்சம் ரூபா கேட்பாங்க நம்ம எங்க போறது இந்த அளவுக்கு பயப்படுறான் இப்ப இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி முட்டுக்கட்டையா நிக்கிறது காரணமே பல தலைவர்கள் இஸ்லாத்தின் பேசக்கூடிய தலைவர்கள் நமக்கு தெரியும் அவங்க நிறைய பேர் இஸ்லாத்துக்கு போங்கன்னு அனுப்பி வைத்து இருக்கிறார்கள் அவர்கள் வராமல் இருக்கிறார்கள் அவங்க என்ன காரணம் சொல்றாங்க என் மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு வர்றேன் இப்படி சொல்றாங்க அந்த மகளையும் கொண்டுட்டு வர அவர் தயாராக ஏன் உங்க சமுதாயத்தில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாத அப்போ அடுத்தவர்கள் எல்லாம் நம்ம சமுதாயத்தின் வரதட்சணையை பார்த்து இந்த சமூகத்தில் நம்ம ஒரு அங்கமாக இருக்க முடியாது இந்த கொள்கை கரெக்டாக இருக்கிறது இந்த சமுதாயம் சரியா இல்லை இந்த சமுதாயத்தில் நம்ம ஒரு அங்கம் வகித்தோம் என்று சொன்னால் நமக்கு பாரதூரமான பாதிப்பு ஏற்படும் பயப்பட்டு இஸ்லாத்தில் வருவதற்கு தடை என்ன இந்த வரத இதை வழங்கிக் கொள்ள வேண்டும் ஆண்களும் ஆண்களை பெற்றவர்களும் தாய்மார்களும் என்ன செய்யணும் ஒரு காலத்திலையும் இந்த வரதட்சணையின் பக்கம் நம்ம தலை வைத்து படுக்கக்கூடாது வளர்ச்சியை மட்டுமா இது தடுக்குது இன்னும் ஏராளமான தீமைகளை ஏற்படுத்துகிறது என்ன தீமை ஒரு பெண்ணுக்கு வந்து அவ வந்து பதிமூணு பதினாலு வயசுலயே இல்லற வாழ்க்கைக்கு தகுதியான நிலை அடைந்து விடுகிறார் இருந்தாலும் ஒரு பதினெட்டு வயசுல என்ன செய்யணும் பதினெட்டு வயசுலயாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ஒரு இருபது வயசுக்குள்ளேயாவது இந்த கல்யாணம் நடந்துடணும் அப்பதான் அவங்களுக்கு இயற்கையாகவே நல்லது ஆரோக்கியமானது பல விஷயங்களுக்கு அது சிறந்தது என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு வந்து பெண்களுடைய திருமணம் தள்ளி போவதற்கு எது காரணமாக இருக்கிறது இந்த பொருளாதாரம் தான் காரணமாக இருக்கிறது நிறைய மாப்பிள்ளை வந்து பார்ப்பாங்க அவங்க கேட்குற தொகை உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்போ என்ன செய்வாங்க இன்னும் ரெண்டு வருஷம் போகட்டும் இன்னும் கம்மியான மாப்பிளை வரட்டும் நம்மள்ட கட்டுப்படி ஆகிற ரேட்டுக்கு எந்த மாப்பிளை வர்றாரோ அவர் வாங்கிக்கிறோம் இப்படியே காத்து கொண்டு இருந்தால் கட்டுப்படி ஆகிறதோட அதிகமாக தான் வர்றான் அடுத்து வர்ற மாப்பிள்ளை இன்னொரு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டு லட்ச ரூபா சேர்த்து கேட்குறான் இன்னொரு பத்தாயிரம் ரூபாய் அதிகமாக தான் கேட்கறான் அப்போ இந்த மாதிரியாக வர்ற காரணத்தினால பெண்களுடைய திருமணம் அளவுக்கு அதிகமாக தள்ளி போகுது ஒரு வயசுக்கு மேலே அது காலமெல்லாம் ரொம்ப கெட்டு கிடக்கிறது பலவிதமான உணர்வுகள் வந்து தூண்டப்படக்கூடிய வகையில் தொலைக்காட்சிகளாக இருந்தாலும் பத்திரிகைகளாக இருந்தாலும் புத்தகங்களாக இருந்தாலும் சாதாரண ஒரு வானொலியை கேட்பதாக இருந்தாலும் எல்லாமே வந்து ஒரு உணர்வை தூண்டக்கூடிய வகையில் இன்னைக்கு மாறிவிட்டது எதுலையுமே நல்ல கருத்துக்கள்லாம் வருவதில்லை மனிதன் அறிவுபூர்வமாக சிந்திக்க செய்கிறது அவனை வந்து எஜுகேட் பண்ணக்கூடிய செய்திகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப லட்சத்தில் ஒன்றுங்கிற கணக்கில் கூட இல்ல அவ்வளோ மோசமாக இருக்கிற ஒரு காலத்தில் வந்து திருமணம் தள்ளி போறது நல்லதா பல வருடங்களுக்கு அப்படி திருமணம் தள்ளி போனால் அந்த மாதிரியான திருமணம் தேவைங்கிற உணர்வுக்கு வரக்கூடிய அந்த பருவத்தில் உள்ளவர்கள் என்ன விளைவை சந்திப்பார்கள் அப்ப ஒழுக்க கேடாக போவதற்கு தூண்டும் நம்ம தகப்பனுக்கு இந்த சமுதாயத்துல வைத்து கல்யாணம் பண்ணி தர முடியாது அப்படி ஒரு பெண்ணு நினைப்பா என்னென்னப்பா நம்ம அப்பனுக்கு கல்யாணம் பண்ணி தர முடியுமா இந்த சமுதாயத்துலையா இந்த சமுதாயத்தில் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு எங்க அப்பா எங்க போவாரு அவர் சாப்பாடு கஷ்டப்படுறாரு சும்மா எனக்கே தெரியுது ஒரு பெண்ணு யோசிச்சு இல்லையா என் தகப்பனுடைய சம்பாத்தியத்தை கொண்டு எனக்கு சோறு தான் போட முடியும் அதுக்கு மேல இவங்க கேட்கக்கூடிய நகைகளோ பொருளாதாரத்தையோ கொடுக்க இயலாதுன்னு தெரிகிறது அப்ப என்ன வாயிடுறா ஒரு முடிவுக்கு வந்துடுறா இந்த ஆள் வந்து ஒரு காலத்துலேயும் இவர் கல்யாணம் பண்ணி தர முடியாது நம்மளை வந்து ஒன்று மேராண்டு கல்யாணம் பண்றதுக்கு பண்ணி கொள்வதற்கு இந்த சமூகத்தில் ஆண்கள் தயாராக இல்லை அப்ப எந்த சமூகத்தில் யார் கிடைச்சாலும் பரவாயில்லை என்று சொல்லி

அவங்க இஸ்லாத்தை விட்டு ஓடி போய் கூட ஒரு துணையை தேடிக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் இது ஒரு வகையா இருக்கிறது இந்த திருமணம் தள்ளி போற காரணத்தினால எதுக்கு இருக்கணும் நம்ம விரும்புன நேரத்தில் விரும்புகிற மாதிரி இருந்து கொள்வோம் என்று ஒழுக்க கட்டி நோக்கி போவதற்கும் கூட எது காரணமா இருக்கிறது ஒரு அளவுக்கு மேல ஒரு மனிதனுடைய உணர்வு தான் அது ஆணாயிருந்தாலும் இருந்தாலும் இந்த உணர்வுகள் வரும் பொழுது அதுக்கு முறையான ஒரு அதுக்கு ஒரு வடிகால் கிடைக்க வேண்டும் இந்த வடிகால் கிடைக்கவில்லை என்று சொன்னால் தப்பான தான் என்ன செய்யும் தண்ணி நிறைஞ்சு வழியக்கூடிய நேரத்துல உடைச்சு ஒழுங்கா ஒரு மதக திறந்து விட்டாதான் தான் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லைன்னா ஏறி உடைஞ்சு போயிடும் எல்லா பக்கமும் செதற ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஒரு அந்த உணர்வுகள் வரக்கூடிய நேரத்துல அந்த மாதிரி அதுக்கு வந்து புனையான வடிகால் எளிதாக கிடைக்க வேண்டும் அப்ப ஒழுக்க கேட்கல போவதற்கு இது காரணமாக இருக்கிறது அதே மாதிரி நம்ம பார்க்குறோம் பெண்கள் வந்து இளம் பெண்கள் தற்கொலை செய்யற அதிகரித்து இருக்கிறது இந்த தற்கொலைக்கெல்லாம் என்ன காரணம் வெளியில வந்து கேவலமா இரண்டு பயந்து கொண்டு பொய்க்காரன்னு சொல்றாங்க வைத்த வழியினால் பிள்ள தற்கொலை செஞ்சுக்கிட்டாள் சொல்லுவாங்க வைத்த வலிக்கு யாராவது தற்கொலை பண்ணுவானா வைத்த வலிங்கிறது சும்மா சாதாரண ஒரு மேட்ரு அது வைத்தியம் செய்யக்கூடிய ஒரு நோய் தானே தவிர எய்ட்ஸ் மாதிரி மருத்துவமே கண்டுபிடிக்கப்படாத நோயாது வைத்த வலி வந்தா வைத்தியம் பார்த்தா என்ன செஞ்சேன் அது வந்து சரியா போயிடப்போகுது போகுது இதுக்காண்டி ஒருத்தி தற்கொலையாக பண்ணுவா அவளுக்கு இல்லற வாழ்க்கை கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு நம்ம தகப்பனுக்கு நம்ம ஏன் பாரமா இருக்கணும் இருபது வயசும் பார்க்குறா பதினெட்டுக்கு பார்க்குறா கல்யாணம் ஆலை இருபது அச்சு கல்யாணம் ஆகலை இருபத்தஞ்சு அச்சு கல்யாணம் ஆவலை அவள் தெரிஞ்சிட்டா இருபத்தஞ்சுக்கு மேலே என்ன வர போகிறாங்க சரி இன்னுமே நம்ம கல்யாணம் கிடையாது ஒரு அளவுக்கு தான் எதிர்பார்ப்போம் அதுக்கு மேலே வயசு போனால் அந்த கவர்ச்சி அழகெல்லாம் குறைந்து போகுமா இல்லையா அவன் மனிதன் அந்த மாதிரி எதிர்பார்க்க மாட்டான்ல கல்யாணத்தை பொண்ணு பார்க்கும் பொழுது என்ன செய்யறான் ஒரு குறிப்பிட்ட ஏஜில் இருந்தால் தான் நல்லதுன்னு நினைக்கிறான் அப்போ அந்த மாதிரி பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா மன வாழ்க்கை கிடைக்கவில்லை என்ற காரணத்திற்காகத்தான் அவங்க வந்து தற்கொலையை செய்து கொள்கிறார்கள் அப்ப நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டும் பெண்கள்ட்ட போய் வரதட்சணை கேட்டோம் என்றால் அவங்களுடைய தற்கொலை செய்வதற்கு நம்ம பொறுப்பாவ அந்த பாவத்தில் நம்ம பங்கு வரும் நம்ம எல்லாருக்கும் வரும் யாரெல்லாம் இதுக்கு ஆதரவாக இருக்கிறோமோ வாங்கக்கூடியவர்களா இருக்கிறோமோ நியாயப்படுத்தவர்களா இருக்கிறோமோ அவங்களுடைய தற்கொலையில் நமக்கு ஒரு சின்ன பங்கு என்ன செய்ய வந்து கொண்டே இருக்கும் அவங்க ஏதாவது தவறான நடத்தில் ஈடுபட்டார்களே ஆனால் அது ஈடுபடுவதற்கு காரணமா நம்மளும் இருக்கமில்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வரதட்சணையை ஆதரிக்கிறதுனால தானே இப்படி நடக்கிறது என்ற வகையில் நம்ம காரணமாக இருந்த வகையில் அதுலேயும் நமக்கு ஒரு பங்கு கிடைக்கத்தான் செய்யும் அதே மாதிரி இஸ்லாத்தை விட்டு ஓடி போய் எவங்க கிடைச்சாலும் பரவாயில்லை என்ற அளவுக்கு சிலர் வருகிறார்களே மதத்தை விட்டே அவங்க போகிறாங்களே அந்த மாதிரியான ஒரு முருத்தத்தாக ஒரு காபிராக மாறி போவதற்குல கூட நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது அவங்க ஏன் ஓடினாங்க ஒழுங்காக வாழ்க்கை கிடைக்காதனால கிடைக்காதுன்ற அளவுக்கு திட்டவட்டமாக தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த சமூகத்தில் வாழ்க்கை கிடைக்கவே கிடைக்காது இந்த மாதிரியான ஒரு விஷயம் அதுக்கடுத்து என்ன நடக்கிறது இதெல்லாம் மீறி ரொம்ப கண்ட்ரோலாகவும் இறை பக்தியிலையும் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னு வைங்க அம்மா அப்படிலாம் போயிடக்கூடாது தற்கொலையும் பண்ணிடக்கூடாது கெட்டும் போயிடக்கூடாது அப்படின்ட்டு இருக்கிறவங்களா இருந்தால் அவங்க அதே நேரத்தில் உணர்வுகளும் வருமா இது எங்கே கொண்டே போயிடும்னா மனநோயில் அவங்களுக்கு ஆளாய்க்கும் ஓரளவுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் என்ன செய்கிறேன் அவங்க கரெக்டாக நடக்கும் அப்படி மனநோயாளி ஆகி மண்டல் ஆயிடுவாங்க ஒரு மா பேய் பிடிக்கலான்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த பேய் பிடிக்கிறதெல்லாம் பேயின்னு கிடையாது மார்க்கத்தில் அது ஒரு மனநோய் ஒரு விதமான பாதிப்பு ஏற்படும் என்ன செய்யும் ஒன்று உன்னோட ஒன்று செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு போயிடும் இப்போ மனநோய்க்கு ஆளாகிற காட்சியை பார்க்குறோம் அதே மாதிரி என்ன செய்யறான் ஒரு தகப்பனாக இருக்கிறவங்க கூட அவனுக்கு பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறந்தவனை பிறக்கும்னு முதல்லாம் பிறந்த பிறகு தான் தெரியும் இப்போ கருவில் இருக்கும்போது தெரிஞ்சுக்கிற முடியும் ஸ்கேன் பண்ணி பார்த்து இதுக்கு ஸ்பெஷலாகவே ஸ்கேன் பண்ணுறாங்க மத்திய அரசாங்கம் வந்து ஆணா பெண்ணாண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கேன் பண்ணக்கூடாதுன்னு தடையெல்லாம் போடுற அளவுக்கு இருக்கு நிலமை ஏன் அந்த தடை போடுறான் ஆனா பெண்ணான் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் அதை பயன்படுத்தாம அழிக்கிறது பயன்படுத்தலாம் ஆனா பெண்ணான் தெரிஞ்சுக்கிட்டு சரின்ட்டு போனா அது ஒரு கணக்கு இப்போ ஸ்கேன் பண்ணி பார்க்கற எதுக்கு ஸ்கேன் பண்ணுறான் ஆம்பளை பிள்ளைன்னா கருவுல வளர்ப்போம் பொம்பளை பிள்ளைன்னு சொன்னா கருவுல வச்சு களைச்சு விடுவோம் என்பதற்காக வேண்டி ஸ்கேன் பண்ணி பார்த்து பெண் குழந்தை என்ற உடனே கருவுல வச்சே என்ன செய்யறான் அழிக்கிறான் இது முஸ்லீமில் உள்ளவனும் செய்யறான் முஸ்லீம் இல்லாதவனும் செய்யறான் அப்ப இந்த கருவுல அழிக்கிறதுக்கு என்ன காரணம் இந்த தான் காரணம் இந்த புள்ள சொன்னால் நம்முடைய வருமானத்தை கொண்டு இதனை செய்ய முடியாது கரை சேர்க்க முடியாது நம்ம சமூகத்தில் அதை விடமாட்டாங்க அவ்வளவுக்கு நம்ம வந்து திரட்டுறதுக்கு நம்ம சக்தி இல்லை நம்ம இல்ல இது இது வயசுக்கு வந்து இது கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எவ்வளோ கேப்பாங்க இப்போ அஞ்சு லட்சம் கேட்கறாங்க அப்ப நாற்பது லட்சம் நம்ம என்ன நினைப்பானா இல்லையா இப்போ அஞ்சு லட்சம் கேட்டான்னா அந்த குழந்தை பதினெட்டு வயசுக்கு வரும்போது எத்தனை லட்சம் கேட்பான் இப்படி நம்ம பயந்து போற நேரத்தில் என்ன பண்ணுறான் வேணாம் எதுக்கு வந்து இந்த பதினெட்டு வருஷத்துக்கு நம்ம கண்ணீர் விடணும் ஒரு நாள் சா ஒரு நாள் முடிஞ்ச பதினெட்டு வருஷம் பார்த்து பார்த்து கவலைப்படுறதுக்கு பதிலாக ஒரு நாள் கதை முடிஞ்சு அன்னைக்கு ஒரு நாள் செத்து போற கவலை இதுனா என்னவா இருக்கு அது வளர 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 கவலை தான் அதிகமாக சில பேர் வந்து குழந்தை பிறந்தவனையும் அதுக்குன்னு ஒரு கணக்கு போட்டு சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்கு அநியாயம் பண்றாங்கல பொம்பளை அதுக்கு ஒரு சேமிப்பு போடு அப்படிங்கிற அளவுல இருக்குது அது மாதிரி இந்த விட என்ன இதெல்லாம் யோசித்து இந்த கற்களைப்பு செய்யுது பெண் குழந்தைகளை கொள்றான மக்கா காப்பீடு செஞ்சு செய்யறான் அங்கதான் அவன் வேற காரணத்தை செஞ்சான் அவன் வரதட்சணைக்காவது செய்யல அந்த சமூகத்தில் வரதட்சணை கிடையாது ஜாகில்கள் காலத்துல என்ன இல்லை வரதட்சணை இல்லை அரபு நாட்டில் ரசூசல்லிஸ்லாம் வந்து தான் வரதட்சணை ஒழிக்கலை ஜாகிலா இருந்த காலத்திலேயே அந்த மக்கள் வந்து மகர் கொடுத்தா கல்யாணம் பண்ணினார்கள் அந்த சமூகத்தில் வரதட்சணைங்கிறது ஒரு காலத்தில் இருந்தது இல்ல அப்படி சமூகத்திலே பொம்பளை என்ன செஞ்சான் குல பண்ணான் இப்போ அவனுக்கு வந்து கொலை பண்ணதில் வந்து ஒரு காரணமே இல்லாமல் செஞ்சான் இங்கே வந்து அந்த கொலை பண்ணுற காரணத்துக்கு உண்டாகி கொடுக்குறோம் ஏன் வரட்சன் கொடுக்க முடியாது பயத்திலான கொள்றான் அப்ப அதுக்கு நல்லா கேட்போம் இதில் என்ன பாவத்திற்காக இந்த பெண் குழந்தை கொல்லப்பட்டால் என்று மறுமையில் விசாரிக்கப்படும் இந்த கருவோட குழந்தையை கொண்டா உற்ற மாட்டேன் அனைத்தையும் அக்குவேர ஆணிவரை நான் குரான்ல சொல்றான் அப்ப ஏன் இந்த பிள்ளைய கொன்றே அம்மாவை கேட்பான்ல அப்பனை கேட்பான்ல அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க அவங்க தப்பிக்க மாட்டாங்க என்ன பதில் சொன்னாலும் அதுக்குரிய தண்டனை அனுபவிப்பாங்க என்ன பதில் சொல்லுவாங்க இறைவா அந்த கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது சமூகம் ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்போ இவங்க எல்லாம் காரணம்னு சொல்லி நம்மளையும் கோத்து விட்டுருமில்ல அவங்க ரெண்டு பேரும் கொடுக்குற தண்டனையில் என்ன செய்யி நம்மளையும் சேர்த்து இழுத்து பிடிச்சிக்கிறோம் அப்போ அந்த தாய் தந்தையரோட சேர்ந்து நமக்கு என்ன செய்யி அந்த அளவுக்கு இல்லாதாலும் ஒரு பங்குனி காரணமாக இருந்தாய் அப்போ இந்த வரதட்சணைங்கிற தீமை வந்து சாதாரண தீமை கிடையாது இன்னும் சொல்லப்போனா ஆம்புளை உடைய திருமண வாழ்க்கை லேட் இது காரணமா இருக்கிறது ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குன்னு வைங்களேன் அந்த வீட்டில் ஒரு பையன் இருக்கானு வைங்களேன் இதை கல்யாணம் பண்ணி கொடுத்துருத்தாண்டா உனக்கு கல்யாணம் இருக்கா இருக்கேன் இல்லையா அதை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க என்னவாக காசுல மேட்டரா இருக்குது மாப்பிள்ளையை கேட்டு கல்யாணம் பண்ணால் முடியாது அப்ப என்னவாக அதுக்கு பதினெட்டு வயசு ஆகுமா எவ்வளோ கேட்பான் அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்பான் வீட்டில் ஒண்ணுமே இருக்காது நீ வெளிநாடு போய் சம்பாரிச்சிட்டு வா அடுத்த சபரில் பார்த்துக்குருவோம் நீ ரூபாய் அனுப்பு அஞ்சு லட்சம் ரூபாய் சேர்ந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க உனக்கு அப்புறம் பண்ணுவோம் அவங்க நாசமாக போறான் அவனுக்கு வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்காதனால இந்த பொண்ணை காரணம் காட்டி அவன் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எத்தனை பேர் கல்யாணம் பண்ணாம இருக்கான் என்னடான்னு கேட்டா நாலு தங்கச்சி இருக்கு ஒண்ணுக்கு தான் ஒண்ணு முடிச்சிருக்கணும் மூணு முடியணுங்கிறான் அப்ப மூணையும் முடிச்சுட்டு இவன் எத்தனை வயசுல கல்யாணம் பண்ண போறான் ரிட்டையர்ட் வயசு இல்லையா இல்லைன்னு சொல்ல இயலுமா இதெல்லாம் சமூகத்துல அப்ப ஆண்கள் மீது ஏராளமான சுமை இதுக்கு அவன் சுமத்தப்படுற காரணத்தினால அவனுடைய திருமணமும் தள்ளி போய் கொண்டிருக்கிறது அவன் உரிய நேரத்தில் சந்தோஷமா இருந்தா தானே அவனுக்கு அவனுக்கு ஒரு வாரிசு உரிய நேரத்தில் உண்டாகும் லேட் கல்யாணம் எவ்வளோ பெரிய இடைஞ்சல் எவ்வளோ பெரிய கடிதம் யோசிக்கணுமா இல்லையா நம்ம ஒரு கல்யாணம் மன்றம் என்று சொன்னால் நம்ம ஒரு பிள்ளையை பற்றா அந்த பிள்ளையின் மீது பாசத்தை ஊட்டி வளர்த்து அதை படிக்க வச்சு ஆளாக்குறதா இருந்தால் நம்ம திடகாத்திரமாக இருந்தால் தான் முடியும் நம்மளே நாற்பத்தஞ்சு வயசுக்கு பிள்ளையை பற்றி சொன்னால் அது காலேஜ் போது நீ அறுபது வயசுக்கு கிழவனாக போயிடுவேன் நீ என்னத்தை போய் வளர்க்க போகிறே அது என்னது செய்ய ஒன்றும் செய்ய முடியாது அவன் சம்பாதிக்கும் போது செத்து போயிடுவேன் உன்னை கவனிப்பானா அவன் படித்து போட்டு வேலைக்கு போயிட்டு வரும்போது நீ முகத்தாக போயிருப்பேன் அப்போ ஒரு உரிய வயசுல கல்யாணம் பண்ணமுன்னு சொன்னால் அந்த பையனை நம்ம வளர்ப்போம் நல்ல கல்வியை கொடுப்போம் அதை வளர்ப்பில் சந்தோஷப்படுவோம் அப்புறம் நமக்கு முடியாமல் வீட்டில் உட்காந்துருக்கும் போது அவன் நமக்கு சம்பாரித்து போடுவான் இவ்வளோ இவ்வளோ விஷயங்கள் இருக்க நீங்கள் நாற்பது வயசு கல்யாணம்லாம் சாதாரணமாக பெண்களுக்கு ஆண்களுக்கு நடக்குதுன்னா அது எப்படி அவங்க அவங்களால அந்த வாரிசுகளை கொண்டு என்ன சந்தோஷம் அடைய முடியும் அந்த வாரிசுகளால் அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்க முடியும் இப்படி குரான தீசு ஆராய்ச்சி இல்லாட்ட கூட இப்படி கூட சிந்திக்கக்கூடாதா அப்போ இவ்வளவு பெரிய அநியாயங்களை எது ஏற்படுத்துகிறது இந்த வரதட்சணைங்கிறது ஏற்படுது இதெல்லாம் பிச்சு எடுக்க போகிறான் இந்த வரதட்சணைங்கிறது எவன்ட்டு எந்த சக்தி கிடையாது பிச்சைக்காரனாக இருந்தால் கூட அவனே என்ன செய்கிறான் அஞ்சு லட்ச ரூபான்னு கேட்குறான் ஒரு ரெண்டு லட்ச ரூபா போட்டுக்கிறங்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ரெடிக்கிறான் எப்படிறா தைரியமாக கொடுக்குற பிச்சை வாங்கி கொடுத்துருவானலங்கிறான் அவன்கிட்ட ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறதுக்கு எந்த கெப்பாசிட்டியும் கிடையாது அந்த மாதிரி உள்ள ஒருத்தன் என்ன செய்யறான் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் கேட்டவுனே ஒரு ஒரு வசதியும் இல்லாமல் ஒரு சோர்ஸும் இல்லாமல் சரின்னு ஒப்புக்கொள்கிறான் ஒப்புக்கொண்டு ஜமாத்தில் ஒரு கடையத்தை வாங்குறான் ஊர் ஊரா போறான் பள்ளிவாசலில் ஜும்மா தொழுது பார்த்தா இப்படி இது எந்திரிக்கிறோமா எல்லா பள்ளியிலும் நீங்கள் பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுது முடிச்சோன்னு கொமராளி வந்திருக்கேன் ஒருத்தன் சேன செய்கிறான் நாலு கொமராளி வந்திருக்கிறேன் உங்களால் ஏண்ட உதவியை செய்யுங்க இப்படி ஒருத்தன் கேட்குற எவ்வளோ எவ்வளோ பெரிய விஷயம் கேவலம் ஒரு மனிதனுடைய தன்மானத்துக்கு எவ்வளோ பெரிய சவால் இது இப்படிலாம் வாங்கிட்டு வந்து அந்த பணத்தை வாங்குறதுக்குமா மானம் கண்டம் பாருங்க மாமனாரை வந்து வருங்கால மாமனாரை பிச்சை எடுக்க வைக்கிறானு இது எவ்வளோ பெரிய கேவலம் அந்த பணத்தை நம்ம வாங்குறோமே யோசிச்சு பார்க்க வேணா நோட்டா அடிக்கிறாங்க பணம் பணம் தரக்கூடிய நிலையில் அவன் இருக்கிறானா அவன் பிச்சை எடுத்து சதவிகிதம் மக்கள் வந்து வரதட்சணைக்காக வேண்டி வீடு வீடாக ஏறி இறங்குகிறார்கள் பிச்சை எடுக்கிறார்கள் பிச்சை எடுக்கிறவன மறுமை நாள எப்படி எழுப்புவான் முகத்தில் இறைச்சி இல்லாதவனாக எலும்பு கூடாக எழுப்புவான் சொல்ற அளவுக்கு கண்டிக்கப்பட்டிருக்கிற ஒரு மார்க்கத்துல அவ்வளவு பேரும் பிச்சை எடுக்க விட்டுறானுங்க இவன் அப்போ பொண்ணை பத்த காரணத்துக்காக பிச்சை எடுக்கணுமா எந்த கோவில்ல யாவது பூஜை முடிஞ்சவன குமராளி வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்துருக்கிறீங்களா வேணா கோயில் வாசல் நின்று பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் எந்த சர்ச்சில் இது மாதிரி பார்க்க முடியுமா பள்ளிவாசலில் பார்க்க முடிகிறது அப்போ இந்த வரதட்சணைங்கிறது வந்து பயங்கரமான ஒரு பாரதூரமான ஒரு கொடுமையாக இருக்கிறது பிற சமுதாய மக்கள்லாம் காரி துப்புற அளவுக்கு நம்ம சமுதாயம் இருக்கிறது எல்லாத்துலேயும் பெருமையாக பேசுகிறோம் இந்த சமுதாயத்தில் உள்ள எந்த ஒரு காரியத்தை கேட்டாலும் நாங்கள் உங்களை விட நாங்கள் ஒருபடி மேலே தான் சொல்கிறோம்ல இந்த ஒன்றில் சொல்ல முடியுதா முடியவே இல்லை நம்ம சமூகத்தில் வந்து பணத்தை கேட்குறான் நகையை கேட்குறான் நகை அவளுடைய நகை அது என்ன நீங்க என்ன தீர்வு தான் பேச்சு வந்து என்ன தருவியன்னு ஆரம்பமே பொண்ணுடைய படிப்பு என்ன குணம் என்ன அதனுடைய அதெல்லாம் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை எது பிரச்சனை என்ன போடுவிய என்ன தருவிய ஆரம்பிக்கிறே பேச்சு எப்படி இது கல்யாணத்தில் தான் ஆரம்பிக்கிறார்கள் அப்போ என்னென்னலாம் கேட்குறான் பணம் கேட்குறான் சில ஊரில் கொடுமை சில ஊர்களில் அதிராம்பட்டணம் காயல் கீழக்கரை நாகூர் மாதிரி சில ஊர்கள் இருக்கிறது இங்கே என்ன செய்வாங்க ஒரு பொண்ணை பார்த்தா ஊடு கண்டிப்பா கொடுத்தாவனும் ஆம்புளை எல்லாம் பொம்புளை வீட்டுல போயிருக்கிறாங்க காயல் பட்டத்தில் உள்ள எல்லாரும் எங்க இருக்கிறாங்க அவங்க வீட்டுல இருக்க மாட்டார்கள் அவங்க எந்த பெண்ணை விட்டு கல்யாணம் பண்றாங்களோ புகுந்த வீட்டுக்கு போயிருவாங்க அந்த வீட்டுல மட்டும் என்ன செய்ய பொம்பளை புகுந்த வீட்டுக்கு போதா இல்லையா அந்த மாதிரி வந்து பிறந்த வீட்டை விட்டுப்பட்டு மாப்பிள்ளையை அனுப்பி வைப்பாங்க கண்ணீர் வீட்டு அழுது பொண்ணு அனுப்பி வைக்கிறீங்கல்ல இல்ல சொல்லல நடக்கிறது உண்மை இது இது இல்லைன்னு மறக்க முடியுமா காயல்பண்ண யாராவது இருக்கிறீங்களா இருக்கா நான் உண்மை தானே சரி உள்ளே தான் சொல்றேன் அதாவது மாப்பிள்ளைய வந்து பெத்து வளர்த்துட்டு இவன் எங்க அனுப்புறது கல்யாணம் பண்ணுனா இவன் இங்கே இருக்க மாட்டான் இவன் கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு அவன் வீட்டில் அவன் இருப்பது கிடையாது அப்படி என்ன செய்யறாங்க பொண்ணு வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க அது அந்த வீடு பெண்ணு பேர்ல தான் எந்த ஆம்பளைக்காவது காயல் ஆம்பளை பேர்ல வீடு இருக்குமா இருக்கவே இருக்காது இருக்க ஒன்று இருக்கு நெசவுத்திர ஜமாத்து மட்டும் இப்படி இல்லைங்கிறாங்க சரி பெரும்பாலும் இருக்கா இல்லையா அப்ப ஆம்பளை பேர்ல வீடு இருக்காதுங்கிற இப்போ எனக்கு ஒரு வீடு இருக்குன்னு வைங்களேன் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா நான் வந்து எனக்கும் வீடு இருக்காது என் முன்னாடிக்கு தான் இருக்கும் அந்த சமூக அமைப்புல வந்து என் மனைவி பேர்ல அந்த வீடு இருக்கும் அதுல நான் இருந்துகிட்டு இருப்பேன் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை இருந்தா நான் பொம்பளை பிள்ளைக்கு அந்த வீட்டை என்ன செஞ்சிருந்தேன் எழுதி கொடுத்துடணும் அப்ப வீடு இல்லைன்னா கல்யாணம் பண்ணவே முடியாது ஒரு வீடு இருக்கும் நாலு பொம்பளை பத்தி அவன் என்ன ஆகுறது வீடு ஒன்னே ஒண்ணு இருக்கிறது நாலு பொம்பளை பிள்ளை பெற்றிருந்தான்னு சொன்னா ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டை கொடுத்து மூணு பொம்பளை பிள்ளைக்கு வீடு வாங்குற வரைக்கும் அது காத்து கொண்டிருப்பார்கள் வீடு வாங்குற வரைக்கும் என்ன செய்யும் பத்து வருஷம் இருபது வருஷம் தள்ளிக்கிட்டே போகும் அப்ப இது எவ்வளவு பெரிய கொடுமையா இருக்குன்னு பாத்தீங்களா இல்லையா அப்ப இதெல்லாம் ஒரு பெரிய அநியாயமா இருக்கு ஏத்துக்கொள்ள முடியல எப்படி இந்த சமூகத்துல அஸ்கிணு சகந்தும் நீங்கள் குடியிருக்கும் இடத்தில் உங்கள் மனைவார்களை குடியிருக்க வையுங்கள் கட்டளை அதுவும் எப்ப கட்டளை சொல்லி காட்டுறான் தலாக்கு சொன்ன பிறகு இதா இருக்கிறாங்களே அந்த கட்டத்தில் அல்ல சொல்றான் விவாகரத்து நடந்த உடனே விவாகரத்துக்கு முன்னாடி எப்படி நீங்க பாத்துக்கிறேன் விவாகரத்து நடந்த உடனே வெளியே தீராதிங்க மூணு மாசம் டைம் இருக்குதுல அதுக்கெல்லாம் நீங்க மனம் மாறலாம் சேர்ந்து கொள்ற வாய்ப்பு இருக்கு அதனால வந்து உங்க நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கேயே அவர்களை குடியமர்த்து வையுங்கள் குரான்ல கட்டளை எடுக்கிறான் அஸ்கின் உன்ன மின் ஹைது சகன் தும் நீங்கள் குடியிருக்கும் இடத்தில் அவர்களை கூடியிருக்கவை எங்கள் விவாகரத்துக்கு பிறகு அப்படின்னு சொன்னா அப்ப வாழும்போது எங்க கூடியிருக்கா மனைவி புருஷனுடைய தான் மனைவி இது பெரிய தானே இது என்ன பார்க்க ஒரு பெண்ணை பெற்றவனுக்கு இது எப்படி சாத்தியமாகும் ரெண்டு பெண்ண மூணு பெண்ணை பித்த அவனுடைய நிலைமை என்ன அந்த பெண்களுடைய நிலைமை என்ன இது மாதிரி ஒரு சமூகம் எதுச்சுன்னு அந்த சமூகத்தை பற்றி மற்றவர்களுடைய பார்வை என்ன இதுக்கெல்லாம் மறுமையில அல்லாவுடைய பார்வை எப்படி இருக்கும் இதெல்லாம் யோசிக்கணுமா இல்லையா இப்படி இல்லாம ரொம்ப சாதாரணமாக என்ன செய்கிறது இந்த பொருளாதாரத்துக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட ஒரு ஆம்பளை வந்து பொம்பளையாக மாறி இருக்கிற காட்சியை பார்க்குறோம் இன்னும் போக போக இப்ப சொல்றாங்க கொஞ்சம் ஒரு லட்சம் திறக்க மாட்டானா ஒரு லட்சம் வருஷம் ஆணைச்சுன்னு சொன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது ஏன் குறையுது ஆண்கள்கிட்ட வந்து ஒய் குரமோசம் வந்து உற்பத்தி குறைவாய் கொண்டே இருக்கிறது அந்த ரேஷியோ எடுத்து பார்க்குறான் ரேஷியோ எடுத்து பார்க்குறான் அப்போ ஒய் குரோமோசோமோ வந்து ஆண்கள்கிட்ட வந்து ரெண்டாய ஆயிரத்தில் எவ்வளோ இருந்துச்சு ஆயிரத்தி இரநூறுல எவ்வளோ இருந்துச்சு இரநூறாவது ஆண்டு ஆயிரத்தி நானூறாவது வருஷத்தில் எவ்வளோ இருந்துச்சு ஆயிரத்தி எண்ணூறில் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டே வர்றான் இப்போ ரெண்டாயிரத்தில் பார்க்குறான்னா பல மடங்கு சரிஞ்சிருக்கிறது அதாவது ஆண்களுடைய உற்பத்தி குறைவாக இருக்கிறது எக்ஸ் ஒய் இருந்தால் தான் ஆம்பளை ஆகும் அவனுடைய உயிரணுவில் வந்து எக்ஸ் ஒய் குரோமோசோமில் வந்து ஒய்யும் எக்ஸு இருந்தால் தான் ஒய் இருந்தால் தான் என்னவாகும் ஆம்பளை பிள்ளை பறக்கும் எக்ஸா எக்ஸ் எக்ஸ் ஆரம்பிச்சுன்னு சொன்னால் ஆம்பளை பிள்ளை பிறக்காது அப்போ ஆம்பளை பிள்ளை பிறக்கக்கூடிய அந்த ஒய் ஒய் குரமோசம் வந்து பெரும்பாலும் குறைந்து கொண்டே வருகிறது அப்படி வந்தால் என்னவாகும் ஆம்புலேண்டு ஒரு ஜாதி இருக்காது ஒரு லட்சம் வருஷத்துக்கு பிறகு என்ன இருக்காதுங்கிறா ஒரு லட்சம் வருஷத்துக்கு பிறகு அறவே இருக்காது ஆனால் அதனுடைய விளைவு கொஞ்சம் கொஞ்சமாக வரும்ல ஒரு வருஷம் ஒரு ஊரில் வந்து வருஷத்துக்கு பத்து ஆம்பளை குறைஞ்ச என்னவாகும் பத்து வருஷத்துக்கு நூறு ஆம்பளை குறைஞ்சிருவானே நூறு பொம்பளை கூட்டி போயிடுவாள் அப்போ நூறு ஆம்பளைக்கு இரநூறு பொம்பளை இருப்பாள் நூறு ஆம்பளை இருக்கக்கூடிய ஊர்ல வந்து இரநூறு பொம்பளை இருந்தா அப்ப இன்னைக்கு பயமா இருக்கிறது இவங்க சரிக்கு சரியா இருக்கிற காலத்தில் இப்படி கொடுமைப்படுத்துறாங்களே அப்ப அதிகமா அதிகமாக பெண்கள் அதிகமாகி போய் ஆண்கள் ரொம்ப குறஞ்சி போயிட்டா இவ்வளோ காப்பான் பயமா இருக்கிறது என்ன என்ன லெவலுக்கு ஆகும் பயங்கரமான ஆபத்துகளை ஏற்படுத்திடும் அதனால இந்த வரதட்சணை என்பது என்ன செய்யணும் அடியோடு ஒழிக்கணும் இந்த வரதட்சணை என்ன பண்ணுறான்னு கேட்டால் இந்த நகையை வாங்கிறானா காசையும் கேக்குறானா அதுக்கப்புறம் போய்கிட்டு பிச்சைக்காரமாதிரி மாதிரி என்ன செய்யறான் எத்தனை பேருக்கு சோறு தெருவி சோறு சோறு கேட்குறான் பாருங்க விட்டுட்டு போய் நாங்க வந்து கூட்டிகிட்டு வருவோம் ஐநூறு ரூபாய் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான் கல்யாணத்தில் விருந்து கேட்கற அது வேறு விஷயம் கல்யாணத்துக்கு முந்தையே பல பேச்சுகள் நடத்துவாங்கல்ல அதை காரணம் காட்டிக்கிட்டு நாங்க அதெல்லாம் பேச பேச வர்றோம் எத்தனை பேருக்கு சோறு தருவி இயங்குறோம் இதெல்லாம் வந்து சோறுன்னு சின்ன விஷயமா இருக்கிறது ஒரு ஆளுக்கு சாப்பாடுன்னா சாதாரண பிச்சைக்கான பொருமன் போட முடியுமா ஒரு ஆளுக்கு முன்னூறு ரூபாய்க்கு குறையாம சாப்பாடு போட முடியாது அப்புறம் கல்யாணம் என்ன செய்வான் நண்பர்களுக்கு விருந்து நோயுமா அந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டே யோ வைக்காம நண்பர்களுக்கு விருந்துன்னு வைக்கிறான் சம்மந்தி கலப்பு சம்மந்தி சம்பந்தி கலப்புன்னு சொல்லிட்டு என் இங்கே வந்து கலக்க வேண்டிய அங்கே போய் கலக்கணுமா சம்மந்தி கலப்புங்கிற எப்படி கேட்கணும் பொண்ணு வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன செய்யறான் நாற்பது நாள் இருப்பான்ல அந்த நேரத்தில் சம்மந்தி கலப்புன்னு அங்கே ஒரு விருந்தை உண்டாக்கி சம்மந்தி சம்மந்தி கலக்கிறாங்களாம் என் நீங்கள் போய் அங்கே போய் கலக்க வேண்டியதானே ஆம்பளை வீட்டில் சோரத்தை கொடுத்து பொண்ணு கொடுக்கலாம்ல இப்படி எல்லாம் இருக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம் அதுக்கடுத்து என்ன பராத்து வந்து அதுக்கு ஒரு சீரு இல்லாத அவங்க ஆடி சீரு தீபாவளி சீரு பொங்கல் சீருன்னு வச்சிருப்பாங்கல்ல பெருநாள் வந்தால் பெருநாளைக்கு சீரு எங்கேங்கிறான் பெருநாள் வாழை கொடுத்துப்பிட்டு அவன் பொண்ணை கொடுத்துட்டு பேசாமல் இருக்க வேண்டியது தானே இவன் என்ன செய்யறான் அந்த பெண்ணே காரணம் காட்டிக்கிட்டு நோம்பு பெருநாள் சீர் எங்க ஹஜ் பெருநாள் சீர் எங்க பராத்து சீர் எங்க இப்படின்னு என்னென்ன விசேஷ நாள் மேராஜ் சீர் எங்கன்னு என்னத்தை உண்டாகி தொலைச்சிருக்காங்களோ அதெல்லாம் பிடிச்சிக்கிறான் மற்ற மதத்தில் உள்ளதை காப்பி கொண்டு நம்மளில் விசேஷ நாட்கள் எதுன்னு பார்த்து அதுக்கெல்லாம் தனியாக என்ன செய்கிறான் கேட்குறான் இதெல்லாம் வந்து ரொம்ப கொடூரமாக இஸ்லாமிய குடும்பமே கிடையாது பேசிக் நம்ம சமூகத்தில் கல்யாணம் பண்ணி இஸ்லாமிய குடும்பத்தை உண்டாக்குறான அஸ்திவாரமே பாத்திரில் இருக்கிறது அஸ்திவாரமே அக்கிரமத்தில் இருக்கிறது அஸ்திவாரமே அநியாயத்தில் ஆரம்பிக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம் பிள்ளையை பத்திரம் கூட்டிகிட்டு வர மாட்டேங்கிறான் ஏன் பொம்பளை பிள்ளை பத்திரம் அஞ்சு மூணு போட்டால் தான் கூட்டிகிட்டு போகணுங்கிறான் பொம்பல் பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்பங்காரன் தாய் வீட்டில் பெசவு தனிப்போட்டுறான் பெசவு தாய் வீட்டில் அனுப்பலாம் அதனுடைய செலவுக்கு பொறுப்பாளி யாரு புருஷன் தான் பொறுப்பாளி ஏன்னா தாய் வீட்டில் இருக்கிற சேஃப்டி தான் நல்லபடியாக கவனித்துக் கொள்வார்கள் அது தப்பு கிடையாது ஆனால் என்ன பண்ணுறான் அந்த பிள்ளையை அழைச்சிட்டு வர வரமாட்டேங்கிறான் கல்யாணம் புள்ளை பத்து நாற்பது நாள் ஆகிரும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆயிரும் மூணு மாதம் ஆகும் நாலு மாதம் ஆகும் என்னடா கூப்பிடாம இருக்கிற அவங்க இது போடல ஒன்று நகை போடல அது கொலுசு போடல இடுப்பு அருணாக்குடி போடல தங்கத்தில் வளையல் போடல தங்கத்தில் வந்து காலுக்கு இப்படின்லாம் கேட்குது குழந்தைகள் பேர சொல்லி அது ஒரு சுரண்டல் நடந்து கொண்டிருக்கிறது இப்படி எக்கச்சக்கமான கொடுமைகள் நடக்கிறது ஆனால் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எப்படிலாம் கொடுக்கணும் சொல்லப்படுது அதை விளையும் என்னமா இல்லையா இப்போ நம்ம பெண்களுக்கு நம்ம ஒரு பொருளை கொடுத்துட்டோம் மகராக கொடுக்கணும் இந்த கொடுத்த மகரை திருப்பி வாங்காரு ஹலால் இல்லைங்கிறான்ல எப்படிலாம் இந்த பெண்கள்கிட்ட அந்த பொருளாதார விஷயத்துல எவ்வளோ பெரிய சுதந்திரம் கொடுத்துருக்கான்னு கேட்டால் ரெண்டாவது அத்தியாயம் இரநூத்தி இருபத்தொம்போதாவது வசனத்தில் வலாய் அகில் உலக்குமன் தாகுது மிம்மா ஆத்தை முன்ன செய்யா பெண்களுக்கு நீங்கள் மகரை கொடுத்தீர்களே ஆனால் எந்த ஒன்றையும் நீங்கள் திருப்பி வாங்கக்கூடாது ஹலால் இல்லை அதை நம்ம கொடுக்கணும்னு ஒரு கட்டளை தான் முதல்ல சதுக்காத்து ஹிந்தணிகளா பெண்களுக்கு அவங்களுடைய மகர் தொகையை மனமும் வந்து கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி கொடுத்தீங்கல்ல அதை வந்து நீங்க வாங்கினா அது ஹராமு பெண்களுக்கு மகருன்னு கொடுத்து விட்டு அதை திருப்பி வாங்கினா ஹராம் என்று சொல்ற அளவுக்கு இரண்டாவது அத்தியாயத்துல இரநூத்தி இருபத்தி வசனத்தில் எல்லா சொல்லி காட்டுக்கிறான் அதே மாதிரி நாலாவது அத்தியாயத்துல இருபத்தி நாலாவது வசனத்துல எல்லாம் சொல்றான் நீங்கள் எந்த பெண்களிடத்தில் இன்பம் அனுபவிக்கிறீர்களோ கல்யாணத்தின் மூலமாக அந்த பெண்களுக்கு அவங்களுடைய மகரை கட்டாய கடமை என்று கொடுத்து விடுங்கள் தொழுகை எப்படி பரலோ சும்மா கொடுக்கிற மகருங்கிறது எப்படி எல்லாம் குரான் சொல்லப்பட்டிருக்கிறது கட்டாய கடமை சக்காத்தி எப்படி கட்டாய கடமையோ வசதி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு ஹஜ்ஜி எப்படி கட்டா கட்டாய கடமையோ நோன்பு வந்து உடல்நிலை சரியாக உள்ளவர்களுக்கு நோன்பு எப்படி கட்டாய கடமையோ தொழுகை எப்படி கடமையோ இன்னும் எத்தனையோ மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல அந்த பட்டியலில் அல்லாஹ் வந்து நாலாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது வசனத்தில் சொல்கிறான் பாத்துகுண்ண தன் கட்டாய கடமை என்ற அடிப்படையில் நீங்கள் அவங்களுடைய மகரை கொடுத்து விடுங்கள் அப்ப நீ குடுன்னு சொல்லும் போது எப்படி நீ கேப்ப ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறதா இருந்தால் திருமணத்திற்கு பிறகு மட்டும் திருமணத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும் அவளுக்கு ஒரு தொகையை கொடுத்து ஒரு சொத்துக்கு சொந்த காரியாக தான் ஊட்டு கூட்டிகிட்டு போகணும் அவ கையில ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும் சொத்து மூலதனம் இருக்க வேண்டும் அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் அதே நேரத்துல கல்யாணம் ஆன பிறகு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கும் பொழுது எங்கே இதை வச்சு நான் என்ன செய்ய வச்சு ஒருத்தி வைங்க அப்படி மனமும் வந்து கொடுத்தால் தப்பு இல்லைன்னு சொல்கிறோம் அதே வசனத்தை லாஜூனாக அழைக்கும் பீமா தரா கட்டாய கடமையான மகரை பேசி முடிவு செய்த பிறகு நீங்களா மனமோ வந்து விட்டு கொடுத்து கொண்டீர்களே ஆனால் அது குற்றமில்லை அந்த அளவுக்கு தான் மார்க்கத்தில் கொடுத்து விட வேண்டியது கொடுத்த பிறகு இவன் கஷ்டப்படுறான் சிரமப்படுறான் என்பதற்காக வேண்டி ஒரு பொம்பளை தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மகரையோ வேற ஒன்றையோ அவளை விட்டு தந்தாள் என்று சொன்னா அதை வாங்கி கொள்வது தப்பு இல்லைன்னா எவ்வளோ பெரிய விஷயமாக மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது அதே மாதிரி நபிகள் நாயகம் சரலாளி செல்வம் அவங்களை பற்றி அல்ல அல்லாஹ் சொல்றான் யா ஐஹோன் நபியு நபியே இன்னும் அகலல் நாளக்க உனக்கு நாம் ஹலாலாக ஆக்கி இருக்கிறோம் யாரை ஹலால் ஆக்கி இருக்கிறோம் அல்லாத்தி ஆத்தைத்த உஜூர உண்ண யாருக்கு நீ மகர கொடுத்தாயோ அந்த பெண்களை உனக்கு ஹலால் ஆக்கி இருக்கிறோம் மகர இவ்வளவு முக்கியமா மகர கொடுத்தா தான் ஹலாலே ஆகும் இல்லாட்டி விபச்சாரம் அதுக்கு மகர கொடுக்கலன்னா அது ஹலால் இல்லை ஹராமு உனக்கு ஹலால் ஆக்குறோம் நல்லா சொல்லும் பொழுது ரசூல்லாவுக்கு சொல்லும் பொழுது என்ன காரணம் காட்டுறான் இன்ன அகலல் நாளைக்க உனக்கு நம்ம ஹலால் ஆக்கி இருக்கிறோம் எந்த பெண்களை ஹலால் ஆக்கி இருக்கிறோம் என்றால் அல்லாத்தி ஆத்தைத்த உஜூர உண்ண யாருக்கு அவங்களுடைய மகரை நீ கொடுத்து விட்டாயோ அந்த பெண்களை தான் உனக்கு என்னஞ்சிருக்கிறோம் ஹலால் ஆக்கி இருக்கிறோம் என்று முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் ஐம்பதாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி உங்கள் சக்திக்கு தகுந்தவாறு அந்த பெண்களை நீங்கள் குடியிருக்கும் இடத்துல குடியிருக்க வையுங்கள்னு முதல் சொன்னோம்ல அந்த வசனம் அறுபத்தஞ்சாவது அத்தியாயத்துல ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து பெண்மணி வர்றாங்க வந்து நபிகள் நாயகம் செல்லாசிட்டு வந்து என்ன செய்யறாங்கன்னா அல்லாவுடைய தூதரே நான் வந்து என்னை உங்களுக்கு நான் அர்ப்பணிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க அவ அதுக்கு அர்த்தம் என்ன பல அர்த்தம் இருக்குது பல அர்த்தத்தையும் உள்ளடக்கி தான் அவங்க சொல்றாங்க ஒன்று நீங்களே என்ன கல்யாணம் பண்றாங்க பண்ணிக்கிறீங்க அதில் நீங்களே யாருக்காவது என்னை கல்யாணம் பண்ணி வச்சாலும் வைங்க என்னுடைய பிரச்சனையை வந்து நான் உங்கள்கிட்ட ஒப்படைத்து விட்டேன் என்னை நான் உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் சபையில் வைத்துக் கொண்டு சபையில் எல்லாரும் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்மணி வந்து நபிகள் நாயகம் செல்லா சிறந்த செய்கிறாங்கன்னா வகப்து நப்சிங்கிறாங்க என்னையும் உங்களுக்கு நான் வந்து அன்பளிப்பா தந்துட்டேன் அப்ப நபிகள் நாயகம் செல்லா செஞ்சுறாங்க மாலி பின்னிசாய் மின் ஹாஜா எனக்கு பொம்பளைலாம் தேவையில்லைம்மா எனக்கு வேண்டியது இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்ப அந்த சபையில ஒரு ஆம்பளை இருக்காரு அவர் எழுந்து என்ன சொல்றாருன்னு கேட்டா ரவிஜினிஹா அல்லாவுடைய தூதரே உங்களுக்கு தான் வேணாம்ல அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்குறாரு ஏன் ரசூல்லாவே கல்யாணம் பண்ணி வைக்க கேட்குறாருனா அந்த அந்த பொறுப்பு வந்து அந்த பெண் வந்து ரசூர்லாட்ட ஒப்படைச்சிருச்சு என்னை உங்களிடத்துல ஒப்படைத்து விட்டே என்ன அர்த்தம் எனக்கு நல்லது கெட்டது செஞ்சு வைக்கிற பொறுப்பெல்லாம் உங்களே சேர்ந்தது ஒரு பெண்மணி வந்து ஒரு ஜமாத்துடைய தலைவரை சந்தித்து என்னுடைய நல்லது கெட்டது நீங்களே பார்த்துக்கிறீங்கன்னு ஒப்படைத்தால் அவர் தகப்பன்மார் நின்று வழியாக இருந்து என்ன செய்யலாம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்போ சவ்விஜி நீஹா அவர் கேட்குறாரு நீ என்ன கல்யாணம் பண்ணி வைங்க அப்ப கல்யாணம் பண்ணி வைங்கன்னு இவர் கேட்குறாரு அந்த அம்மா வந்து கல்யாணம் பண்ற பொறுப்பு உங்கள்கிட்ட ஒப்படை உடனே என்ன ஆ வாப்பா கல்யாணம் செஞ்சாங்க அப்படின்னா என்ன செய்யும் ஒரு எடுத்து கொடு ட்ரெஸ்ஸுங்கிற அந்த காலத்துல பெரிய விஷயம் ட்ரெஸ்ஸுன்னா நம்ம என்ன நமக்கெல்லாம் என்ன ட்ரெஸ்ஸு வந்து சாதாரண மேட்டரா போச்சு ஒவ்வொருத்தனும் மூட்டை மூட்டை அடிக்க வச்சிருக்கோம் பீரோ நிறைய டிரெஸ் வச்சிருப்போம் அந்த காலத்து ட்ரெஸ்ன்னா என்ன ஒரு நெசவு உள்ள கைத்தறில நெஞ்சு துணியை உண்டாக்க அவ்வளோ கஷ்டப்படணும் ஒரு 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 சட்டை வச்சிருந்தாங்கன்னா அது சாவுற வரைக்கும் அதையே போட்டுருப்பாங்க ஒருத்தர் போட்டதை ஒருத்த வாங்கி போடுறது அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் அதிகமாக இருக்காது க பஜார்லாம் கிடையாதுல இல்லை தயார் தயாரித்து அனுப்புகிறோம் அந்த மாதிரிலாம் இல்லாத ஒரு காலம் அவருடைய தன்மையை பாருங்க அதுக்கெல்லாம் வசதி இல்லையாரு அவர்கிட்ட கேட்டவுடனே கல்யாணம் பண்ணி கேட்டார்ல இந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவர் என்ன செய்யறா லா அதெல்லாம் கிடையாது அந்த வசதியெல்லாம் கிடையாது கல்யாணம் பண்ணி வைக்கிறா தான் வைங்க என்கிட்ட அதெல்லாம் கிடையாதுங்கிறார் ஒரு புடவை எடுத்து கொடுக்க முடியல அவர் கெப்பாசிட்டி இல்லை அந்த அந்த மாதிரி இருக்குது அப்புறம் என்ன செய்யறாங்க ரசூல் சொன்னோம் அதெல்லாம் முடியாது ஆத்தியா உழவு ஹாத்தமன் மின் ஹதீத் ஒரு இரும்பு மோதிரமாச்சு கொண்டு நாங்கள் கொடு சும்மாலாம் கல்யாணம் பண்ணி தர முடியாது அந்த பெண்ணு என்கிட்ட பொறுப்பு கொடுத்துருச்சுல சும்மா கல்யாணம் பண்ணி தர முடியாது ஒரு மோதிரத்தையாவது கொண்டாந்து கொடுங்குறாங்க அவர் என்ன செய்கிறாரு ஃபாத்தல் அழகு மோதிரம் அதுக்கு நான் எங்கே போவேன் அப் அவ்வளோ கஷ்டமான ஆளுப்பேன் ரொம்ப ரொம்ப வறிய நிலையில் உள்ள ஆள்னு வழங்குறது இரும்பு மோதிரம் பெரிய ரூபாயாக இருக்க போது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது அப்போ இரும்பு மோதிரம் கூட இல்லைங்கிறார் அப்போ ரசூல் சொல்லா என்ன சொல்கிறாங்கன்னா சரி ஒன்றும் இல்லை ஆனால் இவர் ஆசைப்படுறாரு ஒரு கல்யாணம்னு கூடி வருது ஏன் போட்டு லேட் பண்ணுவானு சொல்லி இந்த பெண்ணை நம்மகிட்ட ஒப்படைச்சிருச்சு மகர் பிரச்சனை எல்லாருமே ரசூல்லா டிசைட் பண்ணலாம் இப்போ நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கேன்னு சொன்ன பிறகு ரசூல்லாவே என்ன செய்யலாம் மகர் சம்பந்தமாகவும் முடிவு எடுக்கிற அதிகாரம் தன்னால் வந்துருச்சு கொடுத்ததுனால அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மாமாக்கல் குரான் உனக்கு குரான்ல என்னென்னவெல்லாம் தெரியும்னு கேட்குறாங்க என்ன செய்கிறார் கதாவை கதா என்னென்ன சூறாவெல்லாம் தெரியுங்கிறார் அப்பர் சுருளா சொல்றாங்க மேல் குரான் உனக்கு இந்த குரான்லாம் தெரிஞ்சிருக்கல சில சூறாக்கள் அதை காரணமாக வைத்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் அப்போ பண்ணிட்டாங்க பண்ணி விட்டேன்ட்டாங்க கல்யாணத்து பத்திரிக்கை இருக்கையில் ஃபங்க்ஷன்லாம் கிடையாது இவர் கேட்குறாரு மகுர் பேச்சுவார்த்தை நடக்குது அதுக்கும் அவர்கிட்ட தகுதி இல்லைன்னு வழங்குகிறது உடனே என்ன பண்ணிட்டாங்க சரி இப்ப உனக்கு குரான்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்கள அந்த தகுதிக்காக வேண்டி மகிழ் இல்லாம நான் என்ன உனக்கு கல்யாணம் பண்ணித்தேன் அப்படின்ட்டாங்க சொன்னாங்கல்ல அதை சொன்னோன்னா கல்யாணம் நிறைய போச்சு இதுக்கு சடங்கு ஒன்றும் கிடையாது உனக்கு கல்யாணம் பண்ணி தந்து விட்டேன்ட்டாங்க ரசூல் ஆலோசனம் இது புகாரியில் ஐயாயிரத்தி இருபத்தி நிறைய இடத்துல வருது உதாரணத்துக்காக எடுத்து பார்ப்பதற்காக வேண்டி புகாரியில் ஐயாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது இதை நீங்கள் பார்க்கலாம் அப்போ இது என்ன வழங்குகிறது ஒரு ஆள் கல்யாணம் பண்ணி கேட்ட உடனே முதல் பேச்சு என்ன நீ என்ன வச்சுக்கிற குடுப்பியா சின்ன ஒரு பொருளாச்சும் கொடுப்பியான்னு கேட்குற அளவுக்கு ஆண்கள் தான் பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் அவ்வளோ தெளிவாக நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அதே மாதிரி அன்றைய காலத்தில் வந்து ஜாகில்களே மகர்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க ரசுல்லா காலா ரசுல்லா இஸ்லாத்தை சொல்றதுக்கு முன்னாடியே அபூஜக வகைராக்களை என்னஞ்சாங்க கல்யாணம் பண்ணுறாந்தா மகர் கொடுக்கும் நம்ம தான் கொடுக்கணுங்கிறத புரிஞ்சு வச்சுருந்தாங்க அவங்க அந்த மகர் கொடுக்காம ஏமாத்துறதுக்கு ஒரு தந்திரம் பண்ணாங்க பண்ணாங்கிட்ட கேக்குற குடும்பம் தப்பிக்கிறதுக்கு அவங்க பண்ண கொடுமையை பார்த்தோம்னா அது கொடுமைன்னு சொல்ல இயலாது நம்ம பண்ற கொடுமையோட கம்பேர் பண்ணோம்னா நம்ம பண்ணி பெண்கள்ட்ட கேக்குறமே இதோட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா இது வந்து ஒரு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லணும் ஆனா அதை பிடிக்கல என்ன பண்ணுவாங்கன்னு ஏன் பண்ணுவாங்க உனக்கு நான் கல்யாணம் பண்ணி தந்துடுறேன் அதுக்கு நீ மகர் வேணாம் ஓ அந்த கங்கச்சி என கல்யாணம் பண்ணி கொடு அதுக்கு நான் தரணும்ல அது தர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கிட்டாங்க இதில் வந்து ஒரு வகையில் பார்த்தோம்னா மகர்லாம் ஏமாற்றப்படலை என்ன பண்ணுறாங்க நகா ரசூலுல்லாஹி சல்லா அலி செல்லும் அனி ஷிகார் இதுக்கு பேர் ஷிகார்னு பேர் ஹதீஸில் உள்ள இஸ்லாமிய வழக்கில் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு கொண்டாங்க கொடுத்தான்னு சொல்லோம்ல நம்ம நம்ம அதை கொடுத்து வாங்குறது பொண்ணை கொடுத்து பொண்ணு எடுக்கிறதுக்கு பெண் கொடுத்து பெண் எடுத்தல்ங்கிற ஒரு முறை வந்து வரதட்சணை இருக்காது இதை ரசூசுல்லாசன் தடுத்தாங்க இது புகாரில் ஐயாயிரத்தி நூற்றி பன்னெண்டு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்குது இப்போ என்ன இதில் பார்க்கணும் அப்ப பெண்ணுக்கு வந்து உண்மையில் ஒரு வகையில் பார்த்தா மகர் கொடுக்கப்படுது இங்க என்ன மோசடி நடக்குதுன்னு கேட்டா மகர் யாருக்குரியது பெண்ணுக்கு உரியது மகர் யாருக்குரியது இல்லை பெண்ணுடைய உரியது கிடையாது இவன் என்ன செய்யறான் அந்த பெண்ணு மகரை வாங்கி அந்த பொண்ணுல கையில் வச்சுக்கிறனு இவன் என்ன பண்றான் என் தங்கச்சிக்கு நீ கொடுக்குற மகரை நான் தள்ளுபடி பண்றேன் இவன் தள்ளுபடி பண்றான் அவன் தங்கச்சி கொடுக்குற மகர அவன் என்ன செய்யறான் நான் தள்ளுபடி பண்றேங்கிறான் இப்ப ரெண்டு பயல்களுமே பொம்புளை கொடுக்குற சொல்றாங்க அது அங்க உள்ள மேட்ரு மகர் கொடுக்கப்படுகிறது அந்த கொடுக்கிற மகர் இடம் மாத்தி கொடுக்கப்படுகிறது இதை தான் அரசு என்ன பண்றாங்க இதை தடுக்கிறாங்க இதையே உன்னிப்பா தடுத்தாங்கன்னா டவுரி எங்க போய் நிற்கிறது அடைய மகர்ல வந்து இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்றான் இதையே ரசூல் செல்லாலை செல்லம் வந்து உள்ள கடுமையா தடுத்துருக்கிறாங்கன்னு கேட்டா நீ கொடுக்கவே மாட்டேங்கிறீ வாங்க உள்ள செய்யற நீ வந்து அவள்கிட்ட தாண்டு கேட்குற கொடுக்கறத விட ஒரு திருவோட்டில் பிச்சை கேட்டு வர்றான்னு கேட்டான்னு சரி நாங்கள் கொடுக்க தானே செய்கிறோங்களாம் உலகத்தை ஏமாற்ற அல்லாவை ஏமாற்ற முடியுமா இவன் கேட்டான செய்கிறாங்க இல்லையே ரிஜிஸ்டர் புக்கில் எழுதுவாங்களே ஆயிரம் ரூபா மகரன் எழுதுறானே எழுதுனா அந்த ரிஜிஸ்டர் பற்றி கல்யாண பதிவு பண்ணுவாங்கல்ல பதிவு புத்தகத்தில் என்ன செய்வாங்க ரெண்டு லட்ச ரூபா வாங்கியிருப்பான் இருபது லட்ச ரூபா வாங்கியிருப்பான் அதில் எழுத மாட்டாங்க என்ன எழுதுவாங்க ஆயிரம் ரூபா மகருக்கு கல்யாணம் பண்ணு எழுதுவாங்க அதுலேயும் நிறைய ஊர்களில் வந்து கடன் மகருன்னு எழுதுவாங்க கொடுக்கவும் மாட்டாங்க கடன் மகரு பின்னாடி தருவேன் அப்படின்னு எழுதிக்குவாங்க இப்போ இது என்னென்னு நாங்கள் தான் கொடுத்துட்ட இருபது லட்ச ரூபா வாங்குறத மறைச்சிப்பட்டு ஒரு லட்சம் ஆயிரம் ரூபா கொடுக்குறான் பாருங்க ஆயிரம் ரூபாய் கொடு இந்த கொடுக்குறத வந்து மகர் கொடுத்துட்டேன் இது எது மாதிரி இருக்கு ஒருத்தன் பிச்சை எடுக்க வர்றான் திருவோட ஏற்றிக்கிட்டு வர்றான் திரு அது ஓட்டுக்கு போய் திருவோடு மரியாதைன்னு ஓடான் அப்படியே வச்சிருக்காங்க அதுக்கு என்ன செய்யறது அப்போ திருவோட்டை எடுத்துக்கிட்டு என்ன செய்யறான் பிச்சை எடுக்கிறக்கா வர்றான் வரும்போது என்ன செய்யணும் நீ போடுறா பிச்சையில் போடுறான்னு சொல்கிறோம் இவன் என்ன செய்யறான்னு கேட்டா ஐம்பது பைசா போட்டு விட்டு அதுல இருந்து நூறு ரூபாய் எடுத்துக்கிறான் ஐம்பது பைசா பிச்சை போட்டுட்டான் போட்டுட்டு என்ன செய்யறான்னு கேட்டா அவன் ஆயிரம் வீட்டுல பிச்சை எடுத்து வச்சிருப்பான் ரூபா அதுல கிடக்க முடியல அதுல இருந்து ஐம்பது காசு போட்டு நூறு தர எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டான் இவன் யாரு இவன் பிச்சை போட்டவனா அல்லது இவன் ஒரு அயோக்கிய போயிடலான்னு யோசிச்சு பாருங்க அதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு நீ ஆயிரம் ரூபா மகருன்னு கொடுத்து ரெண்டு லட்சம் அப்படி சொல்லி லட்டு மாதிரி தூக்கிறியப்பா மகருக்கு ஆயிரம் ரூபா கொடுன்னு உனக்கு சொல்லியாச்சு குடுண்டால வாங்க கூடாதுன்னு அர்த்தம் ஏன் குடுன்னு சொல்லியிருக்கு மகர் மட்டுமே கொடுக்க சொல்லியிருக்கு கல்யாணத்துக்கு பிஞ்சு ஒண்ணே கொடுக்க சொல்லியிருக்கு கல்யாண விருந்து கூட நீ தான் கூட சொல்லப்பட்டு இருக்கிறது அப்போ இந்த கல்யாணம்ங்கிற பேரை வச்சுக்கிட்டு பெண் எந்த ஒரு வரவசலும் இருக்கவே கூடாது அப்படி சொன்ன ஒரு மார்க்கத்தில் என்ன பண்ணுற இப்படி வாங்கினீங்கன்னா திருவோட்டில் திருடுற திருடுறவனுக்கு இவனுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அவ்வளோ பெரிய கொடுமையை சாதாரணமாக நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம் அதே மாதிரி வந்து அகலிகின்ன பெண்களை வந்து அவங்க குடும்பத்தாருடைய அனுமதியை பற்றி நீங்கள் கல்யாணம் செய்து கொள்ளுங்கள் ஆத்து உண்ண உஜுர் உண்ண பில் மாரூப் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மகரை நியாயமாக கொடுத்து விடுங்கள் நியாயம்னா அவங்களுடைய பொருளாதார நிலமை அவங்களுடைய தகுதி எல்லாத்தையும் அனுசரித்து கொடுக்க வேண்டும் ஆயிரம் ரூபாயில் அந்த காலத்தில் ஒரு காசே கிடையாது அந்த காலத்தில் ஆயிரம் ரூபா ஒரு பொருளா ஆயிரம் ரூபாய்க்கு அதை வாங்க முடியுமா முடியாது ஒன்றும் இல்லாத ரூபாய்க்கு ஒரு பவுன் நாங்கள் கூட வாங்க இயலாது அப்போ ஒரு ஒரு மூக்கு போட்டு கூட வாங்க முடியாது அந்த மாதிரி இல்லாமல் நம்ம காலத்துக்கு தகுந்தவாறு என்ன செய்யணும் நியாயமான முறையில் நீங்கள் மகரை கொடுத்து விடுங்கள் என்று நாலாவது அத்தியாயம் இருபத்தி அஞ்சாவது வசனத்தில் எல்லாம் அது கட்டளை எடுக்கிறான் அதே மாதிரி வந்து மக்காவில் இருந்து ஹிஜ்ரத்து பண்ணி நிறைய பேர் வருவாங்க அதாவது ஹிஜ்ரத்து பண்ணி வர்றதுல ஆண்களும் வருவாங்க பெண்களும் வருவாங்க இந்த பெண்கள் வரக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய புருஷமாரோ காஃபீராக இருப்பாங்க அவங்க காஃபிரா இருப்பான் இவங்க இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க அப்போ இந்த காபிரோட வாழக்கூடாது என்பதற்காக வேண்டி கணவனை கூட திறந்து விட்டு என்ன செய்வாங்க ஹிஜ்ரத்து பண்ணி வருவாங்க அப்ப அல்லா என்ன பண்றான் இதா ஜாக்கள் ஹிஜ்ரத் செய்து பெண்கள் உங்களிடத்தில் வந்தார்களே ஆனால் தகின் அவங்க நல்லா சோதிச்சு பார்த்துக்கிருங்க அவங்க மூமின் தானா நடிக்கிறதுக்கு உழவு பார்க்க வந்திருக்கிறாங்களா என்பதை நல்லா செக் மூமினாத்தின் அவர்கள் மூமின்கள் என்று உங்களுக்கு தெரிய வந்தால் விசாரணைக்கு தெரிய வந்தால் தரிஞ்சுகளால் குஃபார் அந்த குஃபார்கள் பக்கம் நீங்கள் அனுப்பிடாதீங்க இங்கே வச்சுக்கிருங்க கணவனை விட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெண்களை அவளுக்கு அங்கே புருஷன் இருந்தாலும் அது செல்லாதில்ல மதம் மாறி விட்டால் திருமண ரத்தாகி போயிரும் அப்போ திருமணமே இல்லை தலாக்கு டைவர்ஸ் தனியாக வாங்க வேண்டியதில்லை அப்போ அவங்க வந்து அவங்களோட திருமணம் உறவு முறிந்து விட்டதுனால நீங்கள் வேணால் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க இங்கே உள்ள ஆளுக்கு யாராவது நினைச்சுங்க அப்படி வரக்கூடிய பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்வது குற்றமில்லை என்று ஒரு வசனத்தில் எல்லாம் சொல்கிறாங்க உலாஜூனாக அழைக்கும் அந்த தன் கிஹகுண்ண அந்த பெண்களை மணந்து கொள்வது உங்கள் மீது குற்றம் இல்லை என்று சொல்லிட்டு எப்போ குற்றமில்லை என்றால் இதை ஆத்தை தும் உன்ன அவங்களுக்கு மகர நீங்கள் கொடுத்து விட்டால் குற்றம் இல்லை எவ்வளோ எந்த ஒரு இடத்துலையும் திருப்பி திருப்பி எல்லாம் சொல்றான் கல்யாணம்னு பேசினாலேயே மகர் குடுத்தியாங்கிறது ஞாபகப்படுத்துறான் அவங்களா அப்ப அவனுடைய அவனுடைய முன்னொருத்த மனைவியாக இருந்து கொண்டு வருகிறார்கள் அந்த பிரச்சனைக்கு கூட அல்ல தீர்வு சொல்லாம எதை சொல்றான் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க மகரை கொடுத்தா பண்ணிக்க அப்ப பெண்ணுக்கு இது வந்து அறுபதாவது அத்தியாயத்துல பத்தாவது வசனத்தில் இருக்கிறது அப்ப இந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கணும் இன்னும் சொல்ல போனால் இந்த மகருங்கிறது பெண்ணுக்கு தான் ஆணு கொடுக்கணுங்கிறது வரதட்சணை வாங்கக்கூடாது என்பதற்கு இது ரசூல்லா காலத்துக்கு முந்தையே பிடிச்சி இருக்கிற ஒரு நடைமுறை தான் என்பதற்கு மூசா நபியுடைய வரலாறு அல்லது உங்களுக்குலாம் தெரியும் அதெல்லாம் சொல்லி காட்டலாம் அவர் என்ன பண்ணுறாரு மூசா நபி உள்ளூரில் இருக்கும்போது ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க ஒரு ஆள் மூசா நபியுடைய சமுதாயத்தை சேர்ந்தவன் இன்னொரு ஆள் வேற சமுதாயத்துக்காரன் ரெண்டு பேர் அடிச்சிருந்தேன் இவர் தன்னுடைய சமுதாயத்துக்கு அவருடைய நியாயம் கேட்க போய் என்ன பண்ணுறாரு எதிரி சமுதாயத்துக்கு ஒரு குத்து கொடுறாரு ஆள் மண்டையை போட்டான் அவர் கொல்லணும்னு கொல்லலை என்னடா எங்காலன்னு அடிக்கப் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செஞ்சுருக்க கூடாது மூசா நபி அவரே பின்னாடி உணர்ந்து ஹாதாமி நமளி சைத்தான் இது சைத்தான் வேலை நான் செஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லி பின்னாடி அவர் சொன்னார்ந்து அவர் எல்லாம் மன்னித்து விட்டான்னு வருது அதுவே அவர் இன உணர்வுலாம் எல்லாம் செஞ்சாரு அது அவரே ஒத்துக்கொண்டு வேலைன்னு சொல்லி மன்னிப்பும் கேட்டு எல்லாம் மன்னித்து விட்டதாகவும் குரானில் இருக்கிறது நம்மள அவனுமலை அவதூறு பண்ணிட்டான்னு சொல்லக்கூடாது அப்போ ஓங்கி குத்துனாரா அப்புறம் ஊர்ல தேட ஆரம்பிச்சுட்டாங்க கொலை கொலை செஞ்சுட்டாருன்னு சொல்லி ஓட்டம் எடுத்து வேற ஊருக்கு போயிட்டார் இன்னும் மதியங்கிற ஊருக்கு போகிறார் அந்த ஊருக்கு போனோம் என்ன ஆகுது அவங்க ஒரு பெரியவர்கிட்ட போய் அடைக்கலாம் தேடுறாரு அந்த பெரியவர்கிட்ட போன அவர் என்ன செய்கிறாருன்னா நீ பார்த்தா நல்ல பிள்ளையாக இருக்கிற நீ வெளியூர் காரணம் இருக்கிற உனக்கு வந்து என் மகளை கல்யாணம் பண்ணி தர்றான் ஆனால் கல்யாணம் பண்ணி தர்றான் இருந்தால் தர தரமாட்டேன் அதுக்கு நீ ஒரு வேலை என்ன வேலை செய்யணுங்கிறாரு எட்டு வருஷத்துக்கு நீ வேலை செய்யணுங்கிறாரு கல்யாணத்துக்கு மகர் என்ன எட்டு வருஷ உழைப்பு ஒரு நாளைக்கு ஒரு இரநூறுவா சம்பளம் வச்சுக்கிடுவோம் ஒரு ஆளுக்கு இரநூறுவா வச்சுக்கிட்டோம்னா மாதம் ஆறாயிரம் ஆச்சு அப்போ ஒரு வருஷத்துக்கு எழுபத்திரெண்டாயிரம் ரூபாயிடுச்சு எட்டு வருஷத்துக்கு அஞ்சரை லட்ச ரூபாய்கிட்ட வரும் அப்போ வந்து ஒரு மகுர் அஞ்சு லட்ச ரூபாய் இருக்கிறாரு பாருங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி தர அஞ்சு லட்சம் ரூபாய் எண்ணி வைங்கிறார் எட்டு வருஷம் உழைப்பு கொடுக்கிறார் அது வருது பாருங்க மூசா காலவர் சொல்கிறார் மூசான பீட்டை இந்த ரெண்டு புதல்விகளில் ஒருத்தியை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி தர விரும்புகிறேன் கண்டிஷன் என்னன்னு கேட்டாண்ட் எட்டு வருஷம் நீ வந்து உழைக்க வேண்டும் என்னுடைய வயல்ல தோட்டத்தில் ஏதோ ஒரு வேலை இருந்திருக்க மாட்டேன் அது எட்டு ஆண்டுகள் எனக்கு என்ன நீ உழைக்க வேண்டும் உடல் உழைப்பு செய்ய வேண்டும் தான் நீ வேலை பார்க்கணும் போட்டு இதுக்கு இதுக்கு தான் இதான் இந்த மகரை வாங்கி கொண்டு என் மகளை கல்யாணம் பண்ணி தர்றேன் உங்களுக்கு தெரியுதுல அவருக்கு அது குறைவா தெரியுது நான் தான் அசுரன் பொம் பத்து வருஷம் ஓம் இருப்போம் எட்டு வருஷமே நமக்கு அதிகமாக தெரியுது அவருக்கு அது கம்மியா தெரியுது எட்டு வருஷம் நீ வேலை செய்யணுப்பா பத்து வருஷம் அது விருப்பத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருன்னா அப்ப என்ன அர்த்தம் ரொம்ப குறைந்த மகர் இவ்வளவுதான் விலகுது குறைந்த மகர் எவ்வளவு அஞ்சு லட்சம் ரூபாய் அளவு கேட்டுருக்கிறாரு பாருங்க அதுக்கு அடுத்து உங்களும் சொல்லிவிட்டு எட்டு வருஷம் சொல்லிப்பட்டு உமா உரியது அண்ணன் அசுக்க அழைக்க நான் உனக்கு சிரமம் தரவெல்லாம் விரும்பலை இது சிரமம் அவர் சொல்றாரு பாருங்க அந்த பெரியவர் சொல்றாரு நான் உனக்கு கஷ்டப்படுத்த விரும்பலை அதனால கம்மியா கேட்டுருக்கேன் அப்ப இதுக்கு அப்படின்னா என்ன மாதிரி சமூகம்னு பாருங்க

அதே மாதிரி நபிகள் நாயகம் சரலா அலிஸ்லம் அவர்கள் அப்துல் ரஹ்மான் வர்றார் வந்தால் வர்றாரு நறுமண நறுமணமெல்லாம் பூசிக்கொண்டு மஞ்சள் நிற நறுமணத்தை பூசிக்கொண்டு வர்றாரு வந்தவுன்னு ரசூபில்லாசன இந்த மஞ்சள் நறுமணம் பூசணுன்னு என்ன விளங்கிட்டாங்க ஒரு வாசம் பண்ண மாதிரி இருந்தால் மாப்பிள்ளை குளத்தில் ஒரு ஆளர் போட்டு ஒரு டிரெஸ் வச்சு என்ன செய்வோம் அவங்க இருக்கிற மின்மின்ப்பை பார்த்துட்டு நீங்கள் புது மாப்பிள்ளையான்னு கண்டுபிடிச்சிக்கிறோம் கல்யாணத்துக்கு கூப்பிடாட்டாலும் கல்யாணத்துக்கு சொல்லாட்டாலும் புது மாப்பிள்ளையா தான் இருப்பாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிடறோம்ல அந்த மாதிரி ரசூப சில்லாசனம் செய்யறாங்க என்ன பார்த்தித்த என்ன கல்யாணம் பண்ணிட்டியான்னு கேட்குறாங்க இவர் பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க ஆள் ஒரு வெள்ளை சொல்லையுமே ஒரு எதிர்பார்ப்புல இருக்குது அதை பார்த்துட்டு என்ன செய்யறாங்க கல்யாணம் பண்ணிட்டியா ஆமா கேட்ட உன ரெண்டு கேள்விதான் கேக்குறாங்க யாரை கல்யாணம் பண்ணனே என்ன மகர் கொடுத்த மண் யாரன்னு கேட்கறாங்க இம் ரத்தம் அன்சார் அன்சாரி பண்ண தான் கட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறாரு அப்புறம் கம் சுக்த எவ்வளவு மகர் கொடுத்தாய் அவர் என்ன சொல்றாரு பேரிச்சங்குட்டையினுடைய எடைக்கு தங்கத்தை நான் கொடுத்தேன் மகர் பண்ணாரு இது புகாரில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு மூவாயிரத்தி எழுநூத்தி எண்பது ரெண்டாயிரத்தி நிறைய இடங்கள் இருக்கிறது அப்ப இவ்வளவு அது இது என்ன வழங்குறதே இந்த மகருங்கிறது ரொம்ப ஒரு மஸ்ட் ரொம்ப ஒரு முக்கியத்துவமானதாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வரதட்சணைக்கு எதிராக நம்ம ஒட்டுமொத்த சமூகம் பொங்கி எழணும் பயங்கரமான பாரதூரமான ஒரு கொடூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த வரதட்சணை வந்து ஒழிச்சு தான் அது இஸ்லாமிய குடும்பம் ஆகும் அஸ்திவாரம் தப்பா இருந்த அப்புறமே நீங்க நல்லா இருந்தால் அப்படி சரியா வரேன் பேசிக்க தப்பா இருக்க ஒருத்தையும் பொண்டாட்டின்னு கூட்டிட்டு வரும்போது ஹராமான முறையில கூட்டிட்டு வர்றீங்க மார்க் அநியாயம் செய்ததில் கூட்டிகிட்டு வர்றீங்க அதனால ரொம்ப கவனமாக பெத்த ஒரு தாய் தந்தை யார் சொன்னாலும் சரி இந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது ஏற்றுக்கிட்ட கூட கல்யாணம் பண்ணுங்க இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் தாய் தந்தையர்கள் வரதட்சணை வாங்க சொன்னார்களே ஆனால் முடியாது உன்னுடைய தயவு இல்லாமல் நாம் போய் வரதட்சணை இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்கிற அளவுக்கு ஏன்னா மறுமையில் உங்களுக்கு தாய் தந்தை உங்களை காப்பாற்ற வரமாட்டாங்க உலகத்தில் உங்களுக்கு மேலே அக்கறை பண்ணுவாங்க மறுமைய நரகத்துல போட்டு அவங்க வந்து காப்பாற்றுவாங்களா அவங்க அப்பா காப்பாற்றுவாங்களா நீங்க தான் உங்க அம்மாவை காப்பாற்ற முடியுமா இது மறுமையை சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லா சம்பந்தப்பட்ட விஷயம் மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல தாய் கிடையாது உலக விஷயத்துல தாய் தந்தை சொல்ல கேளுங்க விஷயம்னு விஷயம் சொன்னால் தாய் தந்தை அல்லா இதுதான் கொஸ்டின் அது ரொம்ப உறுதியாக இருக்க வேண்டும் இதுல என்ன செய்யறாங்கன்ற அந்த வரதட்சணையில இன்னொரு ஒரு தந்திரம் அதை விரும்பி தர்றாங்க வாங்கிக்கிடலாமா அவங்களாத்தான் தர்றாங்க இப்படின்னு சொல்லி இந்த நேரடி வரதட்சணை இல்லாம பணக்காரங்களா பார்த்துக்கல யார் வீட்டில் தருவாங்களோ அப்படி தெளி செலக்ட் பண்ணுறது மறைமுகமாக கேட்குறது உங்கள் பொண்ணுக்கு தானே நீங்கள் போடுறீன்னு சொல்கிறது இதெல்லாம் மார்க்கத்தில் சரியா என்பது என்று சொல்ல நாளை பார்க்க